பிராத்மி கஹானி 5 பார்ட் 4 அமெரிக்கா தண்ட பணக்கார தண்டனை ஃபுல் லெசன் அமெரிக்கா தண்ட. ஏக் தின் பாத்ஷாஹ் அக்பர் அவர் உன்கா பிரிய மந்திரி பீர்பால் சாத் சாத் ஷிகார் கேல்னே நிக்லே. ஒரு நாள் பாதுஷா அக்பரும் அவருடைய அன்பு மந்திரி பீர்பாலும் வேட்டையாட வெளியே சென்றனர். ஜாடேகா மௌசம் தான், அது ஒரு குளிர்காலம். சர்தி கூப் பட்ரஹீதி, பனி நிறைய பொழிந்து கொண்டிருந்தது. தோடி தூர் ஜானேபர் உன்கேங் சடக்கே கினாரே ஏக் கரீப் ஆத்மி லேட்டா திகாயி படா. சிறிது தூரம் போன பிறகு அங்கே சாலை ஓரத்தில் ஒரு ஏழை மனிதன் படுத்திருப்பதை பார்த்தனர். உஸ் ஆத்மி கே கப்டே காஃபி புராணே அவுர் பட்டேத்தே. அந்த மனிதனுடைய ஆடைகள் மிகவும் பழமையாகவும் அழுக்கடைந்தும் இருந்தன. ஒரு நாள் அக்பரும் அவருடைய மந்திரி பீர்பாலும் வேட்டையாடுவதற்காக வெளியே செல்ல, அது ஒரு குளிர்காலமாக இருந்தது, பனி நிறைய பொழிந்து கொண்டிருந்தபொழுது ஒரு மனிதன் சாலையோரத்தில் படுத்திருப்பதை பார்க்கிறார்கள். இப்போது அக்பர் நே உஸ் ஆத்மி கீ ஓர் இஷாரா கர்க்கே பீர்பால் சே பூச்சா. அக்பர் அந்த மனிதனை பார்த்து ஜாடையில் இவர் பீர்பால்கிட்ட சொல்கிறாரு, கேட்குறாரு, பீர்பால் கியா ஏ ஆத்மி மரா படாக, இந்த மனிதன் இறந்து விட்டானா? பீர்பால் நே உஸ் ஆத்மி கே பாஸ் ஜாக்கர் தியான் சே தேகா. பீர்பால் நேராக அந்த மனிதன்கிட்ட போயிட்டு கவனமாக பார்த்தான். ஃபிர் அக்பர் கே பாஸ் ஆக்கர்கா, பிறகு அக்பரிடம் வந்து சொன்னான், ஏ ஆத்மி மரா நகிகை, இந்த மனிதன் இறக்கவில்லை. ஆறாம் சே ககரி நீந்து சோரகாகை, மிக அமைதியாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த சாலையில் கிடந்த மனிதனை பார்த்து அக்பர் கேட்கிறார், இந்த மனிதன் இறந்து விட்டானா? குளிர் இவ்வளவு அடிக்குதே, எப்படி படுத்திருக்க முடியும் என்ற ரீதியில் அதை கேட்குறாரு. நேராக ஓடி போய் பார்த்த பீர்பால் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு வர்றாரு, இல்லை பேரரசே, நீங்கள் நினைப்பது போல் அந்த மனிதன் இறந்து விடவில்லை, அவன் மிக அமைதியாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அக்பர்கோ விஸ்வாஸ் நஹிங்குவா, அக்பருக்கு நம்பிக்கை இல்லை. வே போலே சொல்கிறாரு பீர்பால், தும் கியா ககதேகோ, நீ என்ன சொல்கிற? பிச்சானே கோ பிஸ்தர் நகிங், பிச்சானே கோ பிஸ்தர் நகிங், கீழே விரிப்பதற்கு விரிப்புகள் இல்லை, பிஸ்தர்னா விரிப்பு, விரிப்புகள் இல்லை. ஓட்னே கேளியே கம்பல் நகி, மேலே போர்த்தி கொள்வதற்கு கம்பளம், அதாவது போர்வைகள் இல்லை. நீச்சே கங்கட் பத்தர் கை, கீழே வந்து கூழாங்கற்களும் கற்களும் இருக்கின்றன. ஊப்பர் சர்திகை, மேலே பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ககரி நீந்த் தோ ஆறாம் சே சோனேவாலே அமீர் ஹி சோ சக்தேகை, அதாவது ஆழ்ந்த உறக்கம் என்பது நல்ல உறங்கக்கூடிய ஒரு பணக்காரனால் மட்டும்தான் நல்லா உறங்க முடியும். ஏ ஜரூர், இந்த மாதிரியான ஆழ்ந்த உறக்கம் என்பது இது ஆழ்ந்த உறக்கம் அல்ல. ஏ ஜரூர் மவுத் ஹி நீந்து சோரகாகை, இது நிச்சயமாக ஒரு இறப்பதற்கான அடையாளம்,
இந்த மனிதன் இறந்து விட்டான் என்று நினைக்கிறேன். இது நிச்சயமாக அவன் தூங்கவில்லை. ஒரு ஆழ்ந்த உறக்கம் என்பது இது இல்லை. இந்த மனிதன் இறந்து விட்டான் என்று நினைக்கிறேன் என்று சொல்ல பீர்பால் போலே பீர்பால் சொல்கிறாரு, நஹி மகாராஜ், இல்லை ராஜா, சச் மானியே, இதை கேளுங்க, நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஏ படி மீட்டி நீந்த் சோறாகை, இவன் மிக இனிமையாக தூங்கி கொண்டிருக்கிறான், இன்பமாக தூங்கி கொண்டிருக்கிறான். ஐசி ககரி நீந்து நீந்த் தோ ஆப்கோ அவர் முஜேபி நகி ஆயேகி. இப்படிப்பட்ட ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கோ அல்லது எனக்கோ வராது. இந்த மனிதன் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான். இது போன்ற ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கோ எனக்கோ வருவதற்கு வராது. அக்பர் உஸ் ஆத்மி கே பாஸ் ஆக்கர் கடியகுயே. அக்பர் அந்த மனிதனின் அருகில் சென்று நின்றார். தியான்சே தேக்கா, கவனமாக பார்த்தார். தோ பதா சலாக்கி ஓ கரீப் ஆத்மி கூப் சோரகாக. அவர் யோசித்தார். அங்கே போய் ஒரு முடிவுக்கு வந்தார். ஏழையில் நிறைய தூங்குகிறார்கள். அக்பர் கோ இஸ்பர் படா ஆச்சரிய ஹுவா. அக்பருக்கு இதில் மிகப்பெரிய ஆச்சரியம், எப்படி இந்த ஒரு குளிரில் தூங்க முடியுது. பீர்பால் நேக்ககா, பீர்பால் சொல்கிறான், ஜஹாங் பனாக் அமீர் சே நீந்த் கா கோயி சம்பந்த நகிகை. இந்த வாழுமிடம் பணக்கார தனத்தினால் நீந்துக்கா கோயி சம்பந்தம், இந்த உறக்கத்திற்கும் பணக்காரத்தனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீந்த் தோ மேகனத் கர்ணேசே ஆத்திகை. உறக்கம் என்பது உழைப்பினால் வரக்கூடியது. ஏ கரீப் மேகனத் கர்த்தே கர்த்தே தக் கயா ஹோகா. இந்த மனிதன் உழைத்து உழைத்து களைத்து போயிருக்க வேண்டும். தபி இசே ஐசி ககரி நீந்த் ஆயிகை. அதனால்தான் இப்படிப்பட்ட உறக்கம் அவனை வந்தடைந்திருக்கிறது. ஐசா சுக் பரிசிரமசேகி மில் சக்தாகை. இந்த உழைப்பதற்கான அந்த இரகசியமும் இதுதான். அந்த உழைப்பதற்காக அவனுக்கு கிடைத்த இந்த சுகம் என்று சொல்கிறான். அக்பர் அவனிடம் அந்த மனிதன் இறந்து விட்டாரா என்று கேட்க, இல்லை, அவர் ஆழ்ந்து இன்பமாக தூங்கி கொண்டிருக்கிறார்னா அக்பரும் போய் பார்த்தாரு. அவரும் நினைக்கிறாரு, உண்மைதான், இவன் உறக்கத்தில் தான் இருக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, பணக்காரத்தனத்துக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் உழைப்புக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த ரீதியில் அதை சொல்கிறாரு. அக்பர் ஏ பாத் மானே கேளியே தயார் நகைத்து. அக்பருக்கு இந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை, அதாவது பீர்பால் சொன்ன வார்த்தையில் உடன்பாடு இல்லை. உழைப்புக்கும் உறக்கத்துக்கும் சம்பந்தத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் நிக்ககா ஐசி பாத் நகி, அப்படி இல்லை, இஸ் ஆத்மிகோ அமெரிக்கா காணா பீனா ஓட்னா பிச்சௌனா மிலேத்தோ ஏ அமீரிபி சுக் சே சோயேகா. இந்த மனிதனுக்கு பணக்காரர்கள் அருந்தக்கூடிய பானமும் அவர்கள் அருந்தக்கூடிய உணவும் போர்த்தி கொள்ள போர்வையும் கீழே விரிப்பும் கிடைத்தால் கூட இப்படி அவனால் சுகமாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பீர்பால் நீ அக்பர் கி ஏ பாத் நஹிமானி. இதை சொன்ன உடனே பீர்பாலுக்கு அதை அக்பர் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனமில்லை, அவர் அதை ஏற்றுக்கல. இந்த உறக்கத்திற்கும் உழைப்பிற்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை, அமைதியாக தூங்க வச்சா கூட இப்படி அவன் தூங்குவான்னு இவர் சொல்கிறாரு. அதை இவர் ஏற்றுக்கல. அக்பர் அப்னி பாத் சாபித் கர்ணா சாக்தேத்தே. அக்பர் வந்து தன்னுடைய இந்த கருத்தை நிரூபிக்க நினைக்கிறார். உஸ் ஆத்மிகோ ஜஹாக்கர் அப்னே சாத் மகள் மே லேக்கையே. உடனே அந்த மனிதனை எழுப்பி தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். உஸ்கே ரஹ்னே கேளியே ஏக் அலக் மகள்
தியா கயா. அங்கே வசிப்பதற்காக அவன் வசிப்பதற்காக ஒரு அரண்மனை கொடுக்கப்படுகிறது. தனி பங்களா, தனி மகால் கொடுக்கப்படுகிறது. கானே பீனே அவு ஆறாம் கர்ணேக்கே சபி சாதன் உஸ்கோ தியே கையே. அங்கே அமைதியாக சாப்பிட்டு உறங்குவதற்காக அவனுக்கு எல்லா ஏற்பாடுகளும், அதற்கான சாதனங்கள் கொடுக்கப்படுகிறது. உஸ் மேகந்தி மேகனத்தி கரீப் ஆத்மிகோ வஹாங் ஆராம்சே படே ரஹ்னே கே சிவாய கோயிக்காம் நஹி ரஹ்கயா. அந்த உழைப்பாளியான அந்த ஏழை மனிதனுக்கு அங்கே அமைதியாக வாழ்வதற்கு, எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கு ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இஸ் பிரகார் பந்த்ரக் தின் பீத் கயே. இப்படியாக 15 நாட்கள் கழிந்துவிட்டன. நகலி அமீர் கோ புகார் ஹோ கயா. அந்த போலி அமீர், அந்த புது பணக்காரனுக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. ஓ பகுத் கஷ்ட உட்டா ரஹாத்தா, அவர் மிகுந்த கஷ்டமடைகிறார். ஏக் தின் அக்பர் நே பீர்பால் சே பூச்சா. ஒரு நாள் அக்பர் பீர்பாலிடம் கேட்குறாரு, உஸ் கரீப் கோ நிந்த் தோ கூப் ஆத்தி ஹோகின. அந்த ஏழை இப்போது நிம்மதியாக உறங்கு கொண்டிருக்கிறான் இல்லையா, இப்போலாம் அவன் நல்லா தூங்குறான் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஹுசூர் ஐயா, சப்சே ஓ இஸ் மகள்மே ஆயாகை. எப்போது அவன் இந்த அரண்மனைக்குள்ளே வந்தானோ, தபிசே ராத்மே டீக் சே நகி சோயா, அப்போ இருந்தே அவன் ராத்திரியில் தூங்குறதில்ல, நன்றாக தூங்குவதில்லை. மலாயம் கத்தோங்பர் உசே லிட்டாக்கர் நவுக்கர் லோக் கண்டோங் உஸ்கே பயிர் தபாத்தேஹைம் தப் கஹீங் தோடி நீந்த் ஆத்திகை. அதாவது நல்ல வேலைப்பாடுகள் உள்ள மெத்தை அந்த தலையணையலோடு அமுக்குவதற்கு, காலை அமுக்குவதற்கு ஆட்களுடன் அமுக்கி கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியாக உறங்கக்கூடிய அவன் மணிக்கணக்காக கால் அமுக்கி கொண்டு இருந்ததால் தப் கஹீ தோடி நீந்த் ஆத்திகை. அப்போது கொஞ்சமாக அவன் தூங்குகிறான். இவ்வளவு ஏற்பாடுகளோடு இருந்தும் அவன் கொஞ்சமாக தான் தூங்குகிறான். கியோ கியா பாத்துகை, ஏன் என்ன ஆயிடுச்சு என்ன விஷயம்? தப் பட் ஜப் பட்டே புராணே கப்டே கே சாத் சோயாத்தா தப் உசே சர்தி நகி லகி. அப்போ வந்து ரொம்ப அழுக்கடைந்த அந்த பழைய சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கினான். மேலே குளிர்லாம் கூட அவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு. யஹான் ஹவா கே ஜோகோ சே சர்தி ஹோ ரகிகே. இப்போது சிறு காற்று கூட அவனுக்கு, தென்றல் இனிமையான காற்று கூட அவனுக்கு வந்து குளிர்கிறது. வஹாந்தோ ஓ கங்கட் பத்தர்பர் மஜேசே சோ லே தாத்தா அவுர் அப் முலாயம் கத்தே பர்பி நீந்த் நகி ஆத்தி. அப்போ வந்து கூழாங்கற்களும் கற்களும் கூட அவனுக்கு ஒரு சொகுசாக அவனுக்கு தூக்கத்தை வரவழைத்தன. ஆனால் இப்போ இவ்வளவு சொகுசான ஒரு வேலைப்பாடுகளோடு ஆட்கள் இருந்தும் கூட அவனுக்கு உறக்கம் வரவில்லை. ஆச்சரியகி பாத்துகை, இது வந்து மிக ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்று அக்பர் பீர்பாலிடம் சொல்கிறார். அன்றைக்கி கருங்கல் இதோடலாம் ஒழுங்காகப்படுத்தான் இன்றைக்கி இவ்வளவு
மெத்தை தலையணியோடு இருந்தும் கூட அவனுக்கு தூக்கம் வரலையே, ஏன்? ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குப்பா அப்படின்னு அக்பர் சொல்கிறாரு. அதுக்கு பீர்பால் சொல்கிறான், இஸ்மே ஆச்சரிய கீதோ கோயி பாத் நகிகை, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஹாங் பனாக், ஓ பேச்சாரா அமீர் கா கஷ்ட போக் ரஹாகை, இப்போ தான் இவன் பணக்காரர்கள் எல்லா பணக்காரர்களும் சந்திக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை இப்போ தான் அவன் அனுபவிக்கிறான். கியா அமீரி சேபி கஹி தக்லீஃப் ஹோ சக்திகை, இது பணக்காரர்களுக்கே உரியதான இந்த கஷ்டம், அவர்களுக்கு மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உஸ்கா நமுனா யஹி ஆத்மிகை, அதாவது முன்பு நம்ம பார்த்த அந்த குளிரில் நடுங்கியிருந்த அந்த மனிதன், நடுங்காமல் நிம்மதியாக படுத்திருந்த அந்த மனிதனுடைய ஒரு முன்மாதிரி தான், நமுனான்னா மாதிரி, இந்த மாதிரி தான் இவன், அவன் கிடையாது இவன், இவன் வேற, இவன் சொகுசான ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பகலே ஓ தின்பர் மேகனத்து கர்த்தாத்தா இசே உஸ்கா சரீர் டீ கிரகத்தாத்தா, அப்போ வந்து அவன் நிறைய உழைச்சிருந்தான், அதனால் அவனுடைய உடம்பு நல்லா இருந்துச்சு. உஸ்கோ அச்சி நீந்த் ஆத்திகை, அவனுக்கு நிறைய நல்ல தூக்கம் வந்துச்சு. அபுத்தோ ஆராம் ஸ்னே உசே பகுத் நாசுக் பனாத்யாகை, இப்போது அவனுக்கு மிக நிம்மதியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை அவனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. மாமுலி சர்த்தி கர்மி பி ஓ சக் நகி பாத்தா, இப்போ ஒரு சாதாரண ஒரு குளிரும் ஒரு அந்த வெயிலும் அவனுக்கு வந்து அவனுக்கு அவனுடைய உடல்நிலை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அன்று இருந்த அந்த மனிதன் வேறு, இன்று இருந்த அந்த மனிதன் வேறு, அவனுடைய மாதிரி தான் இவன், ஆனால் அவன் இவன் இல்லை என்பது போல விளக்கம் கொடுக்குறாரு. அக்பர் கோ அப்பி பீர்பால் கி பாத் பர் விஸ்வாத் நகி ஹுவா, அக்பருக்கு இப்போவும் பீர்பாலுடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. ராத்மே வே பீர்பால் கா லேக்கர் உஸ் நகலி அமீர் கே மக்கள் மே கையே, அவர் ராத்திரி என்ன பண்ணுறாரு, பீர்பாலை கூட்டிக்கிட்டு அவன் அந்த மனிதன் இருக்கிற அந்த மாளிகைக்கு போகிறாரு. வஹாங் ஓ ஆத்மி பிஸ்தர் பர் பட்டே பட்டே கர்வட்டே பத்தல் ரகாத்தா, அந்த அதை போட்டு அந்த விஸ்தரிப்புள்ள அவன் அங்கே உட்காந்து ஏதோ குத்திக்கிட்டு தூக்கம் வராமல் இருக்கான். பூஷ்ணே பர் ஊஸ் ஆத்மீனே கஹா, அவர் கேட்குறாரு என்னப்பா என்னாச்சுன்னு. குச்சின பூச்சியே ஜனாப், ஒன்றும் பேசாதீங்க, ஒன்றும் பேச வேணாம். பிஸ்தர் மே கோயி சீச் ஐசி சுப்திகை, ஐசி சுப்திகை உஸ்கே காரன் நீந்த் ஹி நகி ஆத்திகை, அதாவது ஒன்றும் பேசாதீங்க, ஒரு பிஸ்தரில் என்னுடைய அந்த படுக்கையில் ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்கு, சரிய வித மாதிரி ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டு இருக்கு, அதனால் எனக்கு தூக்கம் வரல, அந்த காரணத்தினால எனக்கு வந்து தூக்கம் வரல, அது என்னன்னு தெரியல அப்படின்னா. அவன் தூக்கம் வராமல் அலமோதிட்டு இருக்கான், என்னன்னு கேட்டதுக்கு படுக்கையில் ஏதோ முள்ளு மாதிரி குத்துதுப்பா, அதனால் எனக்கு உறக்கமே வரல, என்னன்னு தெரியலன்னா. உடனே பீர்பால்னே அந்தர் ஜாக்கர் பிஸ்தர்கோ டட்டோலாத்தோ பிஸ்தர்கே நீச்சே ஏக் பினவுலா நிக்கலா, இப்போ அவர் வேகமாக தூக்கம் வரல என்ன, உடனே பீர்பால் என்ன செய்கிறாரு, அந்த படுக்கை விரிப்பை உதறி உள்ளே எல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் உள்ளே வந்து ஒரு பருத்தி விதை இருக்குது. உசே பாசாக்கோ திகாக்கர் வேபோலோ, அதை வந்து ராஜா கிட்ட காட்டுறாரு பீர்பால். தேக்கியே ஜஹாங் பனா, இதை பாருங்கள், ஆஜ் இசிக்கே காரன் நயே அமீர் சாகப்கோ, நயே அமீர் சாகப்கோ நீந்த் நகி ஆரஹித்தி, இன்றைக்கி இந்த புது பணக்காரனால் இதன் காரணமாக அவனுக்கு உறக்கம் வரவில்லை. ஏன் உறக்கம் வரலைன்னா, ஏதோ ஒன்று படுக்கையில் குத்துதுன்னு சொன்னால்
இவர் போய் பார்த்தாரு, அதில் ஒரு பருத்தி விதை இருந்துச்சு, அதை காட்டி சொன்னார். இப்போ பாருங்கள், இவனுடைய இடம் மாறிடுச்சு, ஆனால் அவனுடைய போக்கு பாருங்கள், இதன் காரணமாக அவனுக்கு தூக்கம் வரல. இந்த விதை பகலே இன்ஹிங் கங்கட்டு பி நகிங் சுப்பத்தே தே, அதாவது முன்னாடிலாம் அவனுக்கு கருங்கல் கூழாங்கல் கூட அவனுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்துச்சு, அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை. அப்போ ஏ சோட்டா சா பீச் பி இன்ஹிங் இத்தனா கஷ்ட தீரகாக, இப்போ ஒரு சிறிய விதை கூட அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது. லேக்கின் அப்படி ஹாத்து சே இன்ஹோங் நே பிஸ்தர் ஜாட்னே காபி கஷ்டநகிங் கியா, அவனுக்கு வந்து அந்த கஷ்டம், அவனுக்கு எந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருக்குன்னா, அந்த படுக்கைக்குள்ளே இருக்கிறத எடுக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு அவன் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இல்லை. ஏ சப் அமெரிக்கா தண்டகை, இதுதான் எல்லா பணக்காரர்களுடைய தண்டனையும் கூட, பணக்காரர்களுக்கான தண்டனை. மேகனத்தின கர்ணேகா ஏ நஜி நதிஜாகை, அதாவது உழைப்பில்லாத உழைக்காதவர்களுக்கான, முயற்சி செய்யாமல் உழைக்காதவர்களுக்கான தண்டனை இதுதான். இது எல்லா பணக்காரர்களுக்கும். அக்பர் பீர்பால் கி பாத் மான்கை, இப்போ தான் அக்பர் வந்து பீர்பால் சொல்கிறத ஏற்றுக்கிறாரு. உன்கோனே தூஸ்ரே ஹி தின் உஸ் ஆத்மிகோ மகள் சே விதா கர்தியா அவர் பகலே கி தரக் பகலே கி தரக் பரிஸ்ரம் கர்ணே அவர் சுகி ஜீவன் பித்தானே கி சலாக்தி. இவருடைய இவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டாரு, பீர்பால் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த மனிதனை மறுநாளே அனுப்பி பழைய பாரிய உழைச்சி சந்தோஷமாயிருன்னு சொல்லி ஆலோசனை தந்து அனுப்புகிறார்.